ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, உடம்பு சரியில்லை, அதே நேரம் ஆர்டரும் இருந்தது. அது என்ன ஆர்டரு எப்படி நான் பண்ணேங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா அது அவங்க எனக்கு 2 மாதம் டைம் கொடுத்தாங்க, அந்த 2 மாதம் டைம்குள்ளே என்னால் முடிக்க முடியல. ஸோ நான் 1 மாதத்துக்குள்ளேயே முடிக்கணும்னு நினச்சேன். 1 மாதத்துக்குள்ளே முடிக்க முடியலன்ற பட்சத்தில் நான் வெளியில் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன், அவங்களாலேயும் 2-3 பேரால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப டஃப் கொடுத்த ஆர்டர் அது. அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இன்னமும் அதிகமாகிட்டே இருக்குது. புதுசாக பார்த்திங்கன்னா பேக் பெயின் வந்திருக்கு, முதுகெல்லாம் வலிக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு ஆர்டர் பண்ணேன், நவராத்திரிக்கு 41 pairs பேங்கிள்ஸ் டிசைன் மட்டும் பண்ணேன், வேறு ஒருத்தவங்க ரேப் பண்ணாங்க, அது வேறு ஒருத்தவங்களோட ஆர்டரு. அவங்க எனக்கு ஹெல்ப்காக கேட்டிருந்தாங்க, நான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க, நான் வந்து அதை டிசைன் மட்டும் பண்ணேன். அதை டிசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பேக் பெயின் வந்துடுச்சு. நைட் ஃபுல்லாக நான் ஒரு 3 நாள் அது ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன், ஃபுல்லாக தூங்க முடியல, ரொம்ப பேக் பெயின் வந்துச்சு. பேக் பெயினோடவே நான் அந்த வேலையை செஞ்சேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ சுத்தடே என்னால் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்ற ரொம்ப சூழ்நிலையில் வந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ நாள் வயிற்று வலி, கால் வலி இது மாதிரிலாம் வரும்போது நான் அதை சமாளித்து செஞ்சுருவேன், தயம் தேய்ச்சிட்டு படுத்துட்டு இருந்துட்டு செஞ்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பெயினும் உட்காரவே முடியல, முதுகு அவ்வளோ வலிக்குது, முட்டி எல்லாம் வலிக்குது. ஸோ ரொம்ப 5-6 வருஷமாக நான் இதையே உட்காந்து பண்ணிட்டுருந்துட்டேன். இப்போ விடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதும் எனக்கு தெரியல. நான் மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கி சேல் பண்ணிகிட்ருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு மெட்டீரியல்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் சில பேருக்கு யூடியூப்லேருந்து வந்த அப்ரோச் பண்ணவங்களுக்கும் மெட்டீரியல்ஸ் அனுப்பியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் பல்க்காக வாங்கி வச்சு சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இனிமேல் நான் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நிறையா பிளாக் வீடியோஸ், இப்போது ஹேண்ட்கிராஃப்டட் ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை செய்கிறது, ஸோ ஹேண்ட்கிராஃப்டட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தனியாக போய் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுவும் என்னால் தொடர்ந்து பண்ண முடியுமா என்னென்னு தெரியல, நான் முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சில்க்ரெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, டீடைல்ஸ் வேணுன்றவங்க எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.